தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் தற்போதைய உறுப்பினர் பழனி மாணிக்கம் செய்த சாதனைகள், செய்யத் தவறிய வாக்குறுதிகள் மற்றும் தொகுதியின் தற்போதைய நிலை குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். காவிரியாற்றின் துணையுடன் திரும்பிய பக்கமெல்லாம் பசுமை போர்த்தி தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் மாவட்டம் தஞ்சாவூர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழனால் கட்டி எழுப்பப்பட்ட பெரிய கோயில், தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் தட்டு, வீணை உள்ளிட்டவை இந்த மாவட்டத்தின் சிறப்புகள். விவசாயத்தை ஒருபுறமும் மீன்பிடித்தலை மறுபுறமும் முதன்மை தொழிலாக கொண்ட இந்த பகுதியை சோழர்கள், நாயக்கர்கள், மராட்டியர்கள் என ஆண்டவர்கள் அதிகம். தமிழ்நாட்டின் 30வது நாடாளுமன்ற தொகுதியாக உள்ள தஞ்சையில் மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 1952 முதல் 2019 ஆம் ஆண்டு வரை 19 முறை இந்த தொகுதிக்கு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிக முறை வென்ற கட்சி காங்கிரஸ் தான். அக்கட்சி 9 முறை வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தொகுதியில் அதிக முறை, அதாவது 6 முறை எம்பியாக இருந்தவர் திமுகவைச் சேர்ந்த பழனி மாணிக்கம். கடந்த தேர்தலில் திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் 55% வாக்குகளுடன் வெற்றி பெற்றார் திமுக வேட்பாளர் பழனி மாணிக்கம். அவர் 588,978 வாக்குகள் பெற்ற நிலையில் 220,849 வாக்குகளை மட்டுமே வாங்கி தோல்வியை தழுவினார் தமாக வேட்பாளர் நடராஜன். சுமார் 368,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பழனி மாணிக்கம் கொரோனா காலத்தில் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 5 கோடி ரூபாயை முழுமையாக கொரோனா நிவாரணப் பணிக்கு வழங்கிய நபர் என்ற பெருமையுடன் வலம் வருகிறார். அத்துடன் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிரந்தர ஆக்சிஜன் கொதிகலன் அமைக்கவும், திருவாரூர் காரைக்குடி இடையே தண்டவாளம் அகலப்படுத்தப்பட்டு பல்வேறு ரயில்கள் இயங்கவும் வழிவகை செய்துள்ளார். ஆண்டிக்காடு, பின்னையூர் உள்ளிட்ட 9 பகுதிகளில் சமுதாய கூடங்கள் அமைக்கவும், பல்வேறு இடங்களில் பேருந்து நிறர்குடை, பள்ளி கட்டடங்களை சீரமைக்கவும் நிதியை ஒதுக்கியுள்ளார். இருந்தாலும் அவர் அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி வாழை மற்றும் வாழை சார்ந்த பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுவதற்கான தொழிற்சாலை அமைத்து தரப்படவில்லை. அத்துடன் மல்லிப்பட்டினத்தில் தூண்டில் வளைவு துறைமுகமோ, மீனவ கிராமங்களில் குடிசை வீடுகளை காங்கிரீட் வீடுகளாகவோ மாற்றித் தரவில்லை. மேலும் தென்னை விவசாயிகளுக்கு மறுவாழ்வு திட்டங்களையோ, பட்டுக்கோட்டையில் அரசு கலைக் கல்லூரியோ அமைக்கப்படவில்லை. இந்த வகையில் அவர் அளித்த வாக்குறுதிகளில் எதையுமே நிறைவேற்றவில்லை என அந்த தொகுதியைச் சேர்ந்த விவசாயிகள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் வாக்காளர்கள் கூறுகின்றனர். இவரை மறுபடியும் திமுக நிறுத்துறது தப்பு, வேற யாராவது ஒரு வேட்பாளர் நிறுத்தணும். ஏன்னா நாங்க பெரிய அளவுல எதிர்பார்த்தோம், இவர் வந்து யாராவது ஒரு 4 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தான், ஏதாவது ஒரு ஃபேக்டரி அல்லது ஏதாவது ஒரு விவசாயிகளுக்குன்னு எந்த இதுவும் செய்யல. தஞ்சாவூர்ல டெல்டா பகுதியில் தஞ்சாவூர் தலைமையில சிறப்பா இருந்தால்தான் இந்த நாட்டுக்கு ஒரு வழிகாட்டியே இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழல்ல இப்ப இருக்கிற சிட்டிங் எம்பியால எதுவும் செய்ய முடியாத காரணத்துலதான் அவர் பேசாம இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா இனி வருங்காலங்கள்ல அவரு வந்து இங்க வந்து ஓட்டு வாக்களிக்கு வாக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிச்சு. அன்றாட வாழ்வாதாரத்துக்கு டீசல் பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. அப்புறம் இந்த படகு பாதுகாப்புக்கு தூண்டுகளை அமைச்சு தரேன்னு சொல்லி போன வச்சிலும் சொன்னாங்க, இது வரைக்கும் சம்பந்தம் இது வரைக்கும் பேசல. பல தடவை மனு கொடுத்தாச்சு, ஆபீஸ் ரீதியாக பேசியாச்சு, அரசு ரீதியாக பார்த்து பேசியாச்சு, இது வரைக்கும் இந்த நடவடிக்கை யாரும் எடுக்கலை. எம்பியோட செயல்பாட்டை பொறுத்த வரையும் ஓரளவு நல்லா சிறப்பாக தான் செயல்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியுது. வேற குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதோடு போனவர் தான், அடிக்கடி ஊருக்கு வரணும், ஊரில் உள்ள மக்கள்கிட்ட வந்து திடீர்னு ஊரில் வந்து என்ன செய்யணும்னா நிறை குறைகளை வந்து மனுவாக வாங்கிட்டு போய் செஞ்சு கொடுக்கணுங்க. அதெல்லாம் இங்கே வந்து எங்கேயாவது பள்ளிவாசல்லையோ இல்லை கோயிலையோ ஒரு மீட்டிங் போட்டு, என்ன மாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் போட்டு அந்த தொகுதி மக்களினுடைய குறை நிறையை கொண்டுட்டு போய் அரசிட்ட சொல்லி அரசிட்டேருந்து கிடைக்க வேண்டிய செலவுகள்லாம் வாங்கி தரணுங்க. அவர் இதுவரை நான் அதாவது ஜெயிச்சு போனதோடு சரி,
அஞ்சு வருஷம் எம்பியோட செயல்பாடு எம்பிங்கிற பேரோட இருக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி செயல்பாடுலாம் ஒன்றும் இல்லை. பல்வேறு வாக்குறுதிகளை கட்சியை மீறி அவங்க சொன்னாங்க வாக்குறுதி. ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த வாக்குறுதிகள் எதுவுமே செயல்படலை. அவர் இந்த தொகுதி எம்பியா என்பதே இங்கே சாமானிய மக்கள் இடத்துல கேட்டோம்னா அவர் இந்த மாவட்டத்துக்கான எம்பியா அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது பெரும்பாலும். ஆனால் தொகுதிக்குன்னு இது எதுவுமே செஞ்சது கிடையாது. ஆறு வருஷம் ஆறு வாட்டி ஜெயிச்சுமே வந்து தஞ்சாவூரில் ஒன்றும் பெருசாக எதுவும் செஞ்சது கிடையாது. இந்த வாட்டியை சீட்டு கொடுக்குறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது. கொடுத்தா நான் இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியாச்சும் நிறைவேற்றணும்னு இந்த வாட்டியாச்சும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஒரு சிலரின் கருத்துக்கள் தற்போதைய எம்பி பழனி மாணிக்கத்திற்கு பாசிட்டிவாக இருந்தாலும் அவர் எதையுமே செய்யவில்லை என்ற பெரும்பாலானவர்களின் கருத்துதான் அவருக்கு மிகப்பெரிய நெகட்டிவ். வரும் தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர் அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என நான்கு முனை போட்டி ஏற்படும் சூழல் இருக்கிறது. இதனால் இந்த தேர்தல் பழனி மாணிக்கத்திற்கு சிக்கலோ சிக்கல். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக தஞ்சை செய்தியாளர் குருநாதன் உடன் பெரிய பத்மநாபன்.